வணக்கம். மோட்டார் வாகன மறுவிற்பனையை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஒரு டூ வீலரா இருக்கட்டும், ஒரு ஃபோர் வீலரா இருக்கட்டும், ஒரு மோட்டார் சைக்கிள் மோட்டார் பைக்ஸையோ இல்லை காரையோ நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணதுக்கப்புறம், நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கோ காராக வாங்கினா ரொம்ப நாள் அதை யூஸ் பண்ணுறது இல்லை. நம்ம ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது அந்த வாகனம் வந்து ரொம்ப பழுது ஏற்பட்டதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவோம், நாம் வந்து அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அடுத்தவங்களுக்கு விற்றுறோம், மறு விற்பனையை நம்ம பண்ணிடுறோம். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆளாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு நடுத்தர குடும்பமாக இருக்கட்டும், எல்லாருமே அன்றாடம் தங்களோட வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒரு ஆர்டினரியான ஒரு விஷயமா இருக்குது. ஒரு காரை விற்றுட்டு புது கார் வாங்குறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இல்லை பழைய காராக வாங்கினாலுமே அவரும் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிடுறாரு, அந்த காரை விற்றுறாரு. ஸோ இந்த கார் விற்பனை பைக் விற்பனைங்கிறது ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வாக நமக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த சாதாரண நிகழ்வில் வந்து நமக்கு ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் தெரியாமலே நம்ம நிறையா பேர் நிறையா விஷயத்தை செஞ்சுருக்கோம். அது என்ன சார், எனக்கு பிடிக்கல ஒரு காரை நான் விற்கிறேன், அது எப்படி தப்பாக முடியும், அதை விற்கிறது தப்பு கிடையாதுங்க, அதை முறையாக நம்ம விற்றோமா, அதை பதிவு பண்ணி விற்றோமா அப்படிங்கிறத கேள்விக்குறியாக வருது. நம்ம மோட்டார் வாகன விற்பனையை பற்றி எது சொல்லுங்க, மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட்னு தனியாக இருக்குது, அதை நிர்வகிக்கிறதுக்காக ஆர்டிஓ சொல்கிறோம், ரோட் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்கிறோம், வட்டார போக்குவரத்து அலுவலர் அப்படிங்கிறவர் தனியாக இருக்கார், அதாவது ரீஜினல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர் அப்படின்னு தனியாக இருக்கிறார். அந்த ரீஜினல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர் தான் இது எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணுறாரு. ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு நம்ம அங்கங்கே பார்த்துருப்போம். ஸோ இந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த விஷயத்துக்கு ஒரு கார் வாங்கினாலும் நம்ம போகிறது இல்லை. இன்றைக்கி ஆர்டி ஆஃபீஸ் அந்த மாதிரி நம்ம கார் வாங்குறதுக்கு நம்ம போகிறது இல்லை, நம்ம கையெழுத்து போட்டால் தானாக மாறிடுது. லைசன்ஸ் வாங்க மட்டுமே நம்ம நேரடியாக போகிறோம், அதுமாதிரி காரை விற்கிறதுக்கும் நம்ம போகிறது இல்லை, நம்ம கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்துட்றோம். இதுக்கான சட்டத்தில் சில கன்வீனியன்ஸ் இருந்தால் கூட உங்களோட தனிப்பட்ட பாதுகாப்பு கருதி நீங்கள் எந்த ஒரு பிரச்சனைக்கும் நீங்கள் ஆளாகக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நாம இந்த நான் சொல்லக்கூடிய சட்ட விதிமுறைகளை வந்து கடைபிடிக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வாகனத்தை விற்கும் போது டிஓ ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஃபார்ம், ஒரு அஞ்சாறு ஃபார்ம் செட்டு கொண்டுருவாங்க, அதில் எல்லா இடத்தையும் நம்ம கையெழுத்து போட்டுறோம். கையெழுத்து போட்டு அதை அவர் கையில் கொடுத்துறோம், காரையும் கையில் கொடுத்துறோம், காசை மட்டும் வாங்கி நம்ம பத்திரமா வச்சுக்கிறோம் இல்லையா. இதுதான் நம்ம வந்து ஆடிவரையாக செஞ்சுட்டு இருக்கிறது. இப்படி செய்யறதுனால நமக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, அவர் எங்கேயாவது வாகனத்தை எடுத்துகிட்டு போகிறாரு, அவர் வந்து நம்ம பேருக்கு அவர் பேருக்கு மாற்றணும் இல்லையா. ஏன் மாற்றணும், அவர் மாற்றாமே ஓட்டுவார். மாற்றாம பண்ணால் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் முதல் ஓனராக இருப்பீங்க, அவர் செகண்ட் ஓனராக இருப்பார், அவர் பேரை மாற்றிட்டாருன்னா அவர் செகண்ட் ஓனராக, அவர் பேரை மாற்றாமலே வண்டியை ஓட்டிட்டு ரெண்டு வருஷம் கழிச்சு அப்படியே வித்துருவார்ல இன்னொருத்தருக்கு, உங்கள் பேர்லேயே புக் இருக்கும். அப்போ என்ன சொல்லுவார், நானா ஃபர்ஸ்ட் ஓனரு, புக்கில் என்னப்பா இன்னொரு போ வேற யார் ஃபோட்டோவோ இருக்கு அப்படின்னா, அவர் எங்கள் அண்ணன், எங்கள் தம்பி, எங்கள் மச்சினை, எங்களுடைய எங்கள் ஒய்ஃபுடைய அண்ணன் தம்பி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கதை சொல்லி வித்துருவார். இது வந்து ஆர்டினரியாக நீங்கள் நிறைய இடத்துல நடக்கிற விஷயங்கள். யாருமே செகண்ட் சேல்ஸ் வாங்குறவங்க ட்ரேம் ட்ரான்ஸ்ஃபரே பண்ணுறது இல்லை. சரி சார், அவன் பண்ணுறான் பண்ண போகிறேன், நான் தான் காசு வந்துருச்சு, நான் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னா, இதில் எங்கே பிரச்சனை வரும்னா, நம்ம வந்து டிஓ ஃபார்மில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றோம், இந்த நம்ம கொடுத்ததுக்கப்புறம் அந்த வாகனம் அவர் போய் பேரை மாற்றினா அவர் பேருக்கு மாறும், மாறாட்டி நம்ம பேர்லேயே இருக்கும். நாம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கார் வச்சுருக்குறோம், அந்த காரை ஒரு மாருதி கார் வச்சுருக்குறோம், அந்த காரை நாம் யூஸ் பண்ணிவிட்டு ஒருத்தர் கொடுத்துட்றோம், திருப்பி அந்த காரை வந்து அவர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, அவர் சட்டத்துக்கு புறம்பான வேலைகள் செய்கிறாருன்னு வைங்களேன், ஒரு குற்றச்சம்பவத்துக்கு அந்த வாகனத்தை பயன்படுத்துகிறாரு, நம்ம பேரை மாற்றாமல் அவர் பேர்லேயே வச்சுருக்கிறாரு, ஒரு குற்றச்சம்பவத்துக்கு அந்த வாகனத்தை பயன்படுத்துகிறாரு, ஒரு வேற ஏதாவது ஒரு கடத்தலுக்கு அந்த வாகனத்தை பயன்படுத்துகிறாரு, அப்போ என்ன ஆகும், அந்த குற்ற சம்பவம் உள்ள வாகனத்தை காவல்துறையினர் அப்படியே சீஸ் பண்ணி கோர்ட்டில் கொண்டு போய் வச்சிடறாங்க. அந்த வாகனம் யார் பேரில் இருக்குன்னு பார்க்குறாங்க, யார் பேரில் இருக்கும், நம்ம பேரில் தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, நமக்கு நம்மளே அந்த வழக்கில் சேர்க்கறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அப்போ நான் இதெல்லாம் எப்படி சார் நான் என்ன பண்ணணும், இதுக்கு நான் என்ன செய்ய பண்ணணும், நீங்கள் முதல்ல ஒரு வண்டியை ஒருத்தருக்கு விற்கும்போதே நீங்கள் என்ன பண்ணணும், உடனடியாக அவர்கிட்டருந்து ஒரு டெலிவரி ஸ்லிப், இந்த வண்டியை உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு டெலிவரி ஸ்லிப் ஒன்று வாங்கி, ஒரு அவருடைய ஐடி ப்ரூஃபையும் ஒன்று வாங்கிக்கிட்டு, அவர்கிட்டையும் கையெழுத்து வாங்கி, நீங்களே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் மூலமாக அவர் பேரில் மாற்றியே அவர் கையில் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா, வண்டியை மட்டும் கொடுத்துட்டு இந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் மாற்றி, அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த ஆர்சி புக்குன்னு சொல்லக்கூடிய வாகன பதிவு சான்று அவருக்கு அவர் பேரில் மாற்றியே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நான் மாற்றாமல் கொடுத்துட்டேனே, நான் இப்போ எப்படி என்னை பாதுகாத்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் விற்றுட்டீங்க இப்போ தான் உங்களுக்கு தெரிய வருது இதனால பிரச்சனை வரும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிடலான்னா, உங்களுடைய சம்மந்தப்பட்ட ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு, வட்டார போக்குவரத்து அலுவலகத்துக்கு நீங்கள்
இந்த மாதிரி இந்த வாகனத்தை இவருக்கு நான் வித்துட்டேன், இந்த டெலிவரி ஸ்லிப்பை என்க்ளோஸ் பண்ணியிருக்கேன், எனவே இந்த வாகனத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறதையும், இந்த வாகனத்தை வித்துட்டேங்கிறதையும் ஆர்டிஓ ஃபார்மில் அவருக்கு சைன் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படிங்கிறதையும் இந்த ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு லெட்டராக அனுப்பிச்சு அதை கூட நீங்கள் வச்சுக்கலாம். பட் ஆனால் சட்டப்படி 100%க்கு 100% எது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வாகனத்தை விற்கும்போது அதை முறையாக அந்த ஆர்சி புக்கு உங்கள் பேரில் இருக்க ஆர்சி புக்கு அவர் கைக்கு போகக்கூடாது, அவர் பேருக்கு மாற்றி தான் அவருக்கு நீங்கள் கொடுக்கணும். அப்படின்னா மட்டும்தான் எந்த எல்லா விதமான சிக்கல்கள் இருந்தும் நாம் தப்பிக்க முடியும்னா. இன்றைக்கி ஒரு வாகனங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சம்பவங்களையும் அது சரியான ஆள் இருந்தால் பிரச்சனை வராது. ஆனால் அது ஒரு தவறான ஒரு ஆதல் கைக்கு போகும்போது எல்லா விதமான பிரச்சனை வர்றதுக்கும் சாதகம் இருக்கும். சரி, அவர் வந்து நல்லவராகவே இருக்கட்டும், அவர் வந்து அந்த வாகனத்தின் மூலமாக ஒரு விபத்து ஒன்று ஏற்படுதுன்னு வைங்க. இன்றைக்கி சாலை விபத்துங்கிறது சாதாரண நடக்கிற விஷயம். அந்த வாகனத்தை வச்சு அவர் யாரையோ இடிச்சிட்டாரு, ஏதோ ஆயிடுச்சு, அந்த வாகனத்தில் அவர் இன்சூரன்ஸ் போடாமல் ஓட்டிகிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது என்னாகும், நாம தான் அதுக்கு ஓனர் ஆகிறோம். அப்போ என்னாகும், அந்த இடித்தவர் கூட எங்கேயோ ஓடிட்டாருன்னு வச்சுப்போமே, அப்போ அந்த வாகனத்தை பற்றி இன்வெஸ்டிகேஷன் வரும்போது என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக அது ஓனர் யாருன்னு எடுத்தா நம்மளுடைய புகைப்படத்தோடு நம்ம வீட்டு முகவரியோட கரெக்டாக வந்துடுது. அப்புறம் நமக்கு வந்தால் நாம தான் யாரோ பண்ண ஆக்சிடென்ட்டுக்கும் நம்ம வந்து கோர்ட்டில் ஏறி பதில் சொல்லி நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கிறதுனால, நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா நடக்கிறதுனால நாம் இமீடியட்டாக யார் வந்தாலும் இல்லை வாங்க வர்றவங்க வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க, எதுக்கு பண்ணித்தாரீங்க, நான் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க தப்பான எண்ணத்தோட உங்கள் பேர்லேயே வச்சு ஓட்டிட்டு வண்டியை செகண்ட் ஓனர் ஆக்காமல் அப்படியே இன்னொருத்தருக்கு வந்து விற்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கிறது தான் அர்த்தம். அதனால் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, கண்டிப்பாக அவர் பேரில் மாற்றி அந்த புக்கை நீங்கள் வந்து அவருக்கு ஒப்படைக்கிறது தான் உங்களுக்கு வந்து சட்ட ரீதியான எல்லா பிரச்சனையும். ஒரு வாகன விபத்துனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, இல்லை வாகனம் வந்து வேறு ஏதாவது குற்றச்சம்பவங்களுக்கு சென்றாலும் அது பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு அமையும். எனவே நம்ம வந்து நீங்கள் அக்கார்டிங் டு மோட்டார், இந்த மாதிரியான மோட்டார் சம்மந்தமான விஷயங்களுக்கு மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் படி, மோட்டார் வெஹிக்கிள் ரூல்ஸ் படி நீங்கள் ஆர்சி புக்கை அவர் பேருக்கு மாற்றியே வண்டி அவர் கையில் கொடுக்கும்போது அந்த ஆர்சி புக்கையும் வண்டியை கூட நீங்கள் ஃபஸ்ட்டு வித்துட்டு கொடுத்துட்டு அவர் கையில் டெலிவரி பண்ணிவிட்டு டெலிவரி ஸ்லிப்பை வச்சுட்டு இமீடியட்டாக ஆர்டி ஆஃபீஸில் கொடுத்து அவர் பேருக்கு மாற்றியதுக்கப்புறமா கொடுத்தீங்கன்னா சட்ட ரீதியான எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து உங்களுக்கு வராது. நன்றி.